பாரதத்தில் தர்மம் என்னும் இந்நிகழ்ச்சியில் மகாபாரதத்திலே சொல்லப்பட்ட தர்மங்களை பார்த்து வருகிறோம் நம் பாரத தேசம் தர்மபூமி என்னும் புண்ணிய பூமி என்னும் பல லட்சம் ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலகை ஏழு தீபங்களாக பிரிக்கிறார்கள் பூமியை ஏழாக பிரித்தால் அதில் நடுவே இருப்பது ஜம்புத்வீபம் ஜம்புத்வீபத்தில் பல வருஷங்கள் உண்டு அதிலே நாம் இருப்பது பாரத வருஷம் அதிலே பல கண்டங்கள் உண்டு நாம் இருப்பது பரத கண்டம் உயர்ந்த ஹிமாச்சலத்தினுடைய தெற்கு பக்கத்திலே நம் பாரத தேசம் புண்ணிய பூமி உள்ளது இந்த தேசம் எப்படி புண்ணியமாச்சு தர்மத்தின் அடிப்படையில் விடாமல் தர்மத்தை நாம் கடைப்பிடித்து வருகிறபடியால் தர்மத்தையே பெரியோர்கள் உபதேசித்துக் கொண்டு வருகிறபடியால் இந்த பூமிக்கே தனிச்சிறப்புண்டு உலகமே சண்டையிட்டுக் கொண்டு இரத்த சகதிக்குள்ளே எவ்விடத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று தேடும்போது உலகத்துக்கே சாந்தியை போதித்தது நம்முடைய பாரத தேசம் உபனிஷத்துக்கள் மூலமாக இத்திகாச புராணங்கள் மூலமாக வாழ்க்கையை நடத்த வேண்டிய முறை யாது சாந்தமா இருக்கிறது எப்படி இதத்தான் ரொம்ப அழகா பெரியோர்கள் விளக்கியுள்ளார்கள் ஆனால் எந்த காலத்திலேயுமே தீயவர்களும் உண்டு எந்த காலத்திலேயும் நல்லார்களும் உண்டு நாம் நினைப்போம் கிருத்த எல்லாருமே நல்லவாழா இருந்துருவா தீயவர்களே கிடையாது கலியுகத்திலே அநேகமா தீயவர்கள் இருப்பார்கள் நல்லவர்களே கிடையாது என்று நினைக்கலாம் இது தவறான செய்தி எந்த யுகத்திலும் நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு கிறிதயுகத்தில் தானே ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சர்கள் இருந்தார்கள் திரேதாயுகத்தில் தானே ராவண கும்பகர்ணர்கள் இருந்தார்கள் இவளை பத்தி எழுதப்பட்டிருக்கு கேள்விப்படுறோம் ஆனா எத்தனையோ அசுரர்களும் ராட்சசர்களும் மனிதர்களுக்குள்ளேயே எத்தனையோ தீயவர்கள் இவர்கள் எக்காலத்திலும் உண்டு இப்ப இந்த காலம் கலியுகம் கலியுகம்னா எல்லாமே கெட்டுப்படணுங்கிறது அல்ல ஆ காலம்ங்கிறது தீய காலம்னு சொல்றோமே தவிர அதுல நாம தாராளமா நல்லவர்களாக இருக்கலாம் நல்ல கலியுகத்தின் தலையில் படியை போட்டுவிட்டு நாம் தீயவனாக இருப்பதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு இயலாது கலியுகத்திலையும் தாராளமா நல்லவாழா இருக்கலாம் கிருத்தயுகத்திலையும் தீயவர்கள் இருக்கலாம் நாம் நம்ம எப்படி நடத்தி கொள்ளுகிறோம் தான் முக்கியம் இப்போ உயர்ந்த தர்மத்தை விதுரர் திருத்தராட்டத்துக்கு போதித்துக் கொண்டு வருகிறார் இங்கே கலியுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யுகம் முன்னாக இருக்கிற யுகம் தான் துவாபர யுகம் இறுதியில் தான் இந்த மொத்த கதையுமே நடைபெற்று வருகிறது அப்ப கலியுகத்திற்கு கஷ்டம் எல்லாம் துவாபரயுகத்தினுடைய இறுதிக்கும் ஓரளவுக்கு உண்டு திருத்தராஷ்டிரன் நன்மையை மறந்தான் தான் பிள்ளை பாசத்தாலே மறைக்கப்பட்டான் பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்காமல் மறைக்க பார்க்கிறான் அந்த உள்ள குறுகுறுப்பு ஆகையால் தூக்கம் வராமல் தவிர்க்கிறான் மறுநாள் காலை சஞ்சயன் வந்துட போறார் வந்து பாண்டவர்கள் என்ன செய்தி சொல்லிருக்கா அவள்கிட்ட தூது போயிட்டு வந்தேனே அவர்கள் நமக்கு என்ன செய்தி சொல்லிருக்கான்னு ராஜசபையில சொல்ல போறார் இது என்னவா இருக்குமோன்னு பயம் இருக்குமோட்டனுக்கு அந்த பயத்தினாலதான் தூக்கம் வராம தவிக்கிறான் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நீதியை தொடங்கும் போது ஐந்து வகைப்பட்டோருக்கு தூக்கம் வாராது என்று பார்த்தோம் நம்ம விட பலசாலிய நமக்கு பகைவனா கொண்டிருந்தா தூங்கறதுக்கே முடியாது நம்ம கையில இருக்கிற கருவிகள் அத்தனையும் இல்லை இழந்திருந்தோம்னால் தூக்கம் வராது நம்முடைய சொத்து முழுக்க யாரானு திருடிண்டு போயிட்டால்னா தூக்கம் வராது நாம் காமத்துக்கு ஆசைக்கு வசப்பட்டிருந்தோம்னால் தூக்கம் வராது நாமே திருடனாக இருந்தாலும் தூக்கம் வராது இந்த அஞ்சு பேருக்கு தூக்கமே வராது திருத்தராட்டரா இந்த அஞ்சு பேருக்குள்ள நீ யார் என்னதான் விதுரர் கேட்டார் இந்த அஞ்சல முக்கியமா திருட்டுப்பட்டா வாங்கிக்க வேண்டியதுதான் இன்னொருத்தருக்கு சொந்தமான ராஜ்யத்தை தான் எடுக்க பார்க்கிறான் தன் பிள்ளை நடத்தே பாசத்தாலே கண்மூடி போனான் இந்த குற்றங்கள்லாம் திருத்தராட்டனுக்கு இருக்கவேதான் அவனால் தூங்க ஒண்ணாமல் தவிக்கிறான் இப்ப மறுபடியும் ஒரு அத்தியாயம் முழுக்க நம்ம பார்த்துட்டோம் பல தர்மங்களை சொன்னார் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எத்தனையோ கணக்குகளை பார்த்தோம் இனி அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்தின் சரித்திரம் திருத்தராட்டன் மறுபடியும் விதிரிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறான் விதுரா நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது புரியறதே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது என்ன எனக்கு புத்திர பாசம் கண்ண மறைக்கிறது இப்ப திரும்ப ஒருத்தரன் கேக்குறேன் பாண்டவார்களுக்கும் சம்மதப்படுறதா சொல்லு எங்களுக்கும் சம்மதம் இருக்கிறதா சொல்லு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு சொல்யூஷன் சொல்லேன் அப்படின்னு கேட்க போனான் விதர சமாதானம் சொல்றார் இஷ்டத்துக்கு தர்மத்தை வளைக்க முடியாது தர்மத்தின் வகைதான் நாம போய் ஆகணும் உனக்கு பிடிக்கிறது இல்லேங்கிறதுக்காக நான் தர்மத்தை மாத்தி சொல்லுவதற்கு இயலாது எது தர்மமோ எது உனக்கு நன்மை செய்யுமோ அதை சொல்கிறேன் உனக்கு பிடிக்கலேங்கிறதுக்காக நான் மாத்தி சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதன்படி நீ நடந்தேன்னு வச்சுக்கோ நாளைக்கு உனக்கே நல்லது ஏற்படாதே பகவான் தர்மத்தை ஏற்படுத்தியிருக்கார் நீ அதன் வழி நடந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும் உனக்கு இப்ப பிடிச்சதுங்கிறதுக்காக நான் மாத்தி சொல்லுட்டு அதன்படி நீ நடந்துடுவே அப்ப என்ன குற்றம் வரும் தெரியுமா நீ தப்பான வழியில போனதுனால உனக்கு நல்லது நடக்க போறது இல்ல தப்பான வழியை உன் விருப்பத்துக்காக நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையோ அதனால எனக்கு நல்லது நடக்க போறது இல்ல நானும் கட்டு நீயும் வேண்டுமா யோசித்து நல்லது சொல்றேன் பாண்டவர்களுக்கு நல்லது சொல்றேன் நல்லதுன்னு என் பட்டதை சொல்லுகிறேன் ரொம்ப அழகான ஸ்லோகம் தஸ்மாத் வக்ஷாமி தேராஜன்னு ஹிதம் எத் குருன் பிரதி குரு குலத்தவர்களுக்கும் ஹிதம் நல்லது பாண்டவர்களுக்கும் ஹிதம் அதை சொல்லுகிறேன் வஜகா ஸ்ரேயஸ்கரம் தர்மியம் ரெண்டு கண்டிஷன் போட்டு அந்த இடத்துல நமக்கு நன்மை சேர்க்கக்கூடியது தர்மம் தர்ம மார்க்கத்தில் இருப்பது அதர்மத்தின் வழி போகாதது இந்த ரெண்டுமே வேணுமே நமக்கு நன்மை சேர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்துல தர்ம மார்க்கத்திலிருந்து தவறாததாகவும் இருக்க வேண்டும் அப்படி ரெண்டுத்துக்கும் ஒத்து வரக்கூடிய கருத்துக்களை சொல்றேன் கேட்டுக்கொள் அப்படின்னு ரெண்டு அழகான விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்றார் ஒண்ணு நமக்கு பிடிச்சது நடக்கணும்ங்கிறதுக்காக எந்த வழியில வேணா போயிடலாமா அல்லது பிடிச்சதை நடத்ததுக்கு நல்ல வழியில் தான் போக வேண்டுமா இதன் யோசிச்சுக்கணும் பல பேர் தீய வழியில போய் நாம நினைச்சதை சாதிச்சோனலாம் என்று மனக்கோட்டை கட்டுவார்கள் அது பலத்தை அருகில் இருக்கக்கூடிய பலத்தை கொடுக்கலாம் தவிர நீடித்த நிலையான பயனை அது கொடுக்காது வேறு சில பேர் நிதானமா இருந்தாலும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் மெதுவா நல்ல மார்க்கத்திலேயே போவார்கள் அதுல நிறைய தடங்கல்களும் ஏற்படலாம் உடனே நாம் ஆசைப்பட்ட பயன் கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் அதிலிருந்து நழுவாமல் நடக்கிறார்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் ரெண்டு ஸ்லோகத்தாலே ரெண்டு கருத்து சொல்லப்படுறது நாம நினைச்சதை நடத்திடணுங்கிறதுக்காக எந்த மார்க்கமோ அந்த மார்க்கம் அப்படிங்கறத தேடிண்டு போயிடலாமா அல்லது நாம நினைச்சது நல்லது அத நல்ல மார்க்கத்துல தான் போய் பண்ணணும் அதுல ஏதேதோ கெடுதல்கள் வந்தாலும் அவசரப்படாமல் நிதானம் இழந்து விடாமல் இருக்க வேணும் அதுதான் சரி அவன் தான் நிறை பெற்ற இன்பத்தைப் பெறுகிறான் தர்மத்தை தாண்டி அதுக்கு விரோதமாக நீ இன்பத்தை பெற முறைந்தாலும் அது நிற்காது அது கொஞ்ச நாளைக்கு இருக்காப்பல் இருக்குமே தவிர சட்டுன்னு கை நழுவி போடும் என்பது இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் மித்தியோபேதானி கர்மானி சித்தேயுர் யானி பாரத அனுபாய பிரயுக்தானி மாஸ்மதேஷு மன்கிருதாக மனத்தை இந்தந்த செயல்களில் வைக்காதே எனக்கு இந்த பணம் இன்னைக்கு சம்பாதிச்சாகணும் எந்த வழியில போனாலும் சரி அப்படிங்கறதுக்காக தப்பு வழியை தேர்ந்தெடுத்துட்டேன் என்னால் என்ன கஷ்டப்படுத்திருக்கு வறுமையில வாடி இருக்கிறேன் அதனால இனிமேல என்னால இத பொறுத்துக்க முடியாது இந்த சமுதாயத்துக்கு விரோதமா பழித்தீருக்கிறா போலே நான் எந்த தீயவனோட சேர்ந்தாலும் சரி நான் இந்த பணத்தை சம்பாதிக்க போறேன் பெரிய மனுஷன் ஆகி காட்ட போறேன் எங்கிட்ட நாலு படகு கார் இருக்கு அப்படின்னு காட்டிக்க போறேன்னு ஒருத்தன் பிடிவாதம் பிடித்தால் அது அவனுக்கு நன்மை செய்தாது அது குறுகிய காலத்துக்கு வேணா பண்ணலாம் இன்னைக்கு நாம இத போல பெரிய கெட்ட காரியத்துக்கெல்லாம் போகாட்டா கூட குடும்பத்துக்கு குடும்பம் ஒப்புமைப்படுத்தி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் ஓஹோன்னு இருக்கா நம்ம சுமாரா இருக்கோம் அதனால தவறான வழியில போனாலும் சரி அந்த குடும்பம் எவ்வளவு சம்பாதிக்கிறதோ அந்த அளவுக்கு நாமும் சம்பாதிச்சுடணும் என்று நினைக்கலாம் இப்ப பல ஆண்டுகளாக உயர்ந்த உயர்ந்த சில கைங்கிறதுக்கெல்லாம் சம்பளம் தான் இருந்திருக்கு நீங்க எடுத்துங்களே வாத்தியார்களுக்கு இத்தனை நாளும் சம்பளம் குறைச்சலா தானே இருக்கு எவ்வளவு முக்கியமான பணி செய்யறவா ஆனா ஸ்கூல் வாத்தியார் எடுத்துங்கோ காலேஜ் வாத்தியார் எடுத்துங்கோ எப்பேற்பட்ட வாழ எடுத்துங்கோ ஒரு கம்பெனியில வேலை பாக்குற போலயோ இல்ல பிசினஸ் பண்ணினா எவ்வளவு கிடைக்குமோ அந்த அளவுக்கு வாத்தியார் சம்பாதிக்க போறாரா இப்பப்ப நிலைமை நிலமை மாறி இருக்கலாமே தவிர ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அதுதானே நிலைமை அப்படி இருந்துச்சு அவ என்ன யோசிக்கலாம்

இதோ துரியோதனன் மனசு கெட்டு போய் தப்பான வழியில போகிறான்னு சொன்னால் பிள்ளை சொல்றான் அதன்படி நம்மளும் கேட்டு விடலாமே ஏன் பிள்ளை சொல்ல மீறி நடக்க வேணும்னு திருத்தராட்ராணி நினைக்கிறியே அது தவறு ஒன்றை அடைய வேண்டும் உன் பிள்ளை இருக்கா இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டும் இருந்தால் நேரே தர்மபுத்த நடத்தில் வேண்டி இருக்க வேண்டும் அல்லது சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அது க்ஷத்ரி எனக்கு இருக்கிற தர்மம் ஆனா அதை விட்டு விட்டு வைத்து சூதாடி என்னோ பெற்று விட்டான் அது தப்பான காரியம் அதனால ஒரு தவறான உபாயத்தாலே தவறான வழியால் நாம் நினைத்ததை நடத்திடுவோம்னு செய்யக்கூடாது அடுத்து சொல்றார் சரி நடத்திட்டோம் தவறான வழியில போனோம் ஒரு பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சிருந்தேன் சம்பாதிச்சிட்டேன் சரியான வழி இல்ல ஏதோ தப்பான வழி சம்பாதிச்சிட்டேன் அடுத்தது உடனே என்ன தோணும்னா கண்டிப்பா அந்த தப்பான வழி போனத்துக்கு பாவம் வரும் வரும்னா வரும்னு ஏத்துக்கிறது ஒரு ரகம் அதை பத்தி பாவமாவது புண்ணியமாகுது யார் அதெல்லாம் இப்ப ஏத்துண்டா இப்போ பத்து கோட்டியே தெய்வம் இதுக்கு மேல வேற தெய்வத்தை எதுக்கு கொத்துக்கணும் ஏன் பாவ புண்ணியங்களை ஏற்க வேண்டும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறவா ஒரு வர்க்கம் ஒரு வகை நூறு வர்க்கம் இருக்கு பாவம் வரும் ஆனா அதுக்கு நம்ம பிராயசத்தன் தேடி நோடலாம் என்ன பண்ணலாம்னால் ஒரு நூறு பேர் நல்ல வேதம் கற்றவர்களை கூப்பிட்டு பெரிய யாக யாக்யம் எல்லாம் ஒரு ஏழு நாட்களுக்கு பண்ணி அவ ஒத்தொத்தருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாவனை பண்ணி வர்றவாழ்க்கெல்லாம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணி எல்லாருக்கும் வேஷ்டி புடவை கொடுத்து இது இத்தனையும் பண்ணிட்டால் நான் தப்பான வழியில பத்து கோடி சம்பாதிச்சேனே அது சரியா போடும் அதுக்கு சொல்ற பண்ணிடுறதாகும் அதுவும் ஆகாது தவறான வழியில சம்பாதிக்கப்பட்ட தவற மாத்திக்கிறதுக்கு அந்த தீய பணத்தை வைத்துக் கொண்டு நல்லத்துல செலவழிச்சு அதை சரிப்படுத்துறதுக்கு முடியாது அப்ப ஓர் புறத்தில் தீய வழி போய் நல்லதை நாம் ஆசைப்பட்டதை நினைத்து விட முயலக்கூடாது அடுத்து சொல்றார் ஹே பாரத ததைவ யோக விகிதம் யதூ கர்ம ந உபாயுக்தம் மேதாவி ந தத்தையேன் மனஹ மனத்தில் கிலானி ஏற்படக்கூடாது மனசு வருந்த கூடாது நான் இப்ப யோசித்து இது எனக்கு ஏற்றது அதை அடையறதுக்கு இதுதான் சரியான வழி இந்த வழியில போய் அதை அடைய போறேன் அது நல்ல வழி நியாயமான மார்க்கம் நீதி மார்க்கம் அதில் போகும்போது அந்த காரியம் சித்தி ஏற்படாமலே கூட போகலாம் அந்த காரியம் கைகூடாமல் கூட போகலாம் ஆனால் அதை பத்தி கவலைப்படாமல் தைரியமா இவன் பாதையில் முன்னேற வேண்டும் பாதி கைகூடாமல் போகலாம் முழுவதுமே கைகூடாமல் போகலாம் அப்படி கைகூடாவிடிலும் மனத்தில் கஷ்டம் வந்துடக்கூடாது மனம் வேதலிச்சுடக்கூடாது மனம் தழும்புவதும் கூடாது நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி நினைத்த பலத்தை கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அது கொடுக்கலையேங்கிறதுக்காக நாம கட்டப்பட்டுறதே கூடாது நாம எடுத்த காரியம் நல்ல காரியமா மங்களமா தான் செய்துமா மங்களமான பயனை தான் செய்துமா இந்த காரியத்தினால பகவானுக்கு திருப்தி இருக்குமா அது போருமே

கைகேயை வேண்டினால் மொத்தமே குழம்பி படுத்து பாருங்க அவ நினைச்சது எதுவுமே நடைபெறவில்லை தந்தையார் நினைத்தால் ராமனுக்கு பட்டம் நடக்கலே தாயார் நினைத்தால் கைகேய்க்கு பட்டம் அதுவும் நடக்கவில்லை கடைசியில ராமனுடைய பாதுகா பட்டாபிஷயம் ஈடுபடுத்து ஆக எல்லாரும் எதோ நினைச்சார்கோ ஒன்னும் நடக்கல அந்த மாதிரி நடக்காத பொறுத்தே நாம ராஜ்யத்தை நன்னா ஆளணும்னு நினைச்சமே என்ன ராமன் உள்ளமைதான் கலங்கி போயிட்டாரா நாம் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி ஏனோ நடக்கலை அதுல ஒண்ணும் தப்பில்ல இல்லை இப்போ உலகம் இருந்தா நாலு காரியம் நல்லா நடக்கும் நாலு காரியம் தப்பா தான் நடக்கும் நல்லா நமக்கு ஒரு காரியம் தப்பி படுத்துன உடனேவே அதுல முயற்சியில ஏதோ தப்பு இருக்கலாம் நான் தப்பா பண்ணேன் தப்பி போச்சு சுமாரா படிச்சேன் சுமாரா மார்க் வந்தது ஒழுங்கா ஓடல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரல அவ்வளவுதான் அதுக்கு மேல போய் இது என்னென்னமோ உலகமே இப்படித்தான் இருக்கு நல்லவர்கள் எல்லாம் கட்டப்படுறா தீயவர்கள் எல்லாம் சுக்கப்படுறா இப்படின்னு எல்லாம் நாம அதுக்கு தேவையற்ற பிரச்சாரத்துல இறங்கவே கூடாது இத போல தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிறதும் கூடாது ஒரு நாளும் பகவான் நல்லவர்கள் கட்டப்படும் படிக்கும் தீயவர்கள் இன்பப்படும் படிக்கும் வைக்கவே மாட்டார் அதுல நமக்கு உறுதி இருக்கணும் அப்ப மெதுவா ஒரு காரியத்தை நிதானமாகவே பண்ணாலும் அது ஒருவேளை இடையூறுகளாலே கூட போனாலும் மனசு கவலைப்படாம இருக்கணும் நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி பலத்தை கொடுக்கட்டும் அந்த பலத்துல எண்ணம் வைக்காம இருக்கிறது தான் முயற்சியை நன்கு சித்திக்க வைக்கும் அதே இந்த ஸ்லோகத்தாலே ததைவ யோக விகிதம் எது ஒரு நல்ல உபாயத்தாலே செய்யப்படுகிறதோ ந சித்ததி மேதாவி ந தத்திர கிளப்பை மயக நல்ல உபாயத்தில் நல்ல வழியை யார் பின்பற்றுகிறானோ அவன் மனம் தடும்பவே தேவையில்லை அப்படிங்கறது இப்ப சொல்லிருக்கார் நாம் நாளைய தினம் சந்திக்கும் போது ஒரு பிரயோஜனத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னால் எதை எதை கணிசிக்க வேண்டும் என் நிலை என்ன என் பண நிலை என்ன இந்த பயன் என்ன இந்த பயன் எனக்கு தேவையா இந்த காரியம் எனக்கு தேவையா சிலதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் ஒரு காரியத்தில் இறங்கணுங்கிறார் அப்போ ஒரு காரியத்தில் இறங்க என்னால் என்னென்ன யோசிக்க வேணும் நாளை பார்ப்போம்